வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். நேற்றைய வீடியோவில் 4th 5th தமிழ் பாடம் முதல் அலகுக்குரிய துணைக்கருவிகள் தயாரிப்பும் அதன் பயன்பாடும் பற்றி பார்த்தோம். இன்றைய வீடியோவில் 4th 5th கணக்கு பாடம் முதல் அலகு வடிவியல் அப்படிங்கிற தலைப்புக்கு உரிய துணைக்கருவிகள் தயாரிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவும் நினைவூட்டல் அலகு தான், ரொம்ப சிம்பிளான பாடம்தான். புக் பேக் துணைக்கருவிகள் மட்டும்தான் நாம் இங்கே பயன்படுத்த போகிறோம். நம்ம சேனலை விரும்புகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசியாக வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வடிவியல் பாடத்தில் 4ஆம் வகுப்புக்கு கொடுத்துருக்கிற கற்றல் விளைவு என்னென்னா, சமச்சீர் தன்மை பற்றி அறிந்து கொள்ளுதல். 5ஆம் வகுப்புக்கு புள்ளி, கோடு, கோட்டுத்துண்டு, கதிர், இது தவிர கோணங்களை புரிந்து கொள்ளுதல், இதுதான் கொடுத்துருக்குறாங்க. செயல்பாடு 1, சமச்சீர் தன்மை பற்றி 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நமக்கு புத்தகத்தினுடைய பின்னிணைப்பில் இது போல வடிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. செவ்வகம், முக்கோணம், வட்டம், சதுரம், அப்படி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதை வெட்டி மாணவர்கள் கையில் கொடுத்து அவங்கள இந்த ஒவ்வொரு படத்தையும் அந்த ஒவ்வொரு பக்கத்தையும் நீ விரும்புகிற வடிவத்தோடு இணைச்சி அதை நீ மடிக்கணும். ஒரு தடவைக்கு மேலே மடிக்கூடாது, அதை ஒரே தடவையிலே மடிக்கணும். அப்படி மடித்து நீ உருவாகக்கூடிய அந்த வடிவங்களை எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சும்மா விளையாட்டாக கொஞ்ச நேரம் ஆயத்தப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு செயல்பாடை நாம் அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரியாகவே அந்த வண்ணத்தாள்களை வந்து மாணவர்கள் வச்சு விரும்பி அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதை வந்து செய்ய சொல்லி நம்ம இந்த பாடப்பகுதியை ஆயத்தப்படுத்தலாம். இந்த சமச்சீர் தன்மை அப்படிங்கிற கருத்தை மாணவர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு வெள்ளத்தால் மாணவர்கள் கையில் கொடுத்து அதில் ஒரு டிராப் மையை விட்டு அதை ஒரே போல் மடிக்க சொல்லணும். மடிச்சுட்டு உருவாகிற வடிவத்தை அவங்கள விரித்து பார்க்க சொல்லி அதில் எப்படி சமச்சீர் கோடு உருவாகியிருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஆயத்தப்படுத்தி வலுவூட்டிக்கலாம். இந்த வெள்ளத்தாளில் நான் ஒரு டிராப் பச்சை இங்கை வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் மடித்து காமிக்க போகிறேன். இப்படி பல வாரம் அவங்கள மடிக்க சொல்லிடுறோம். மடித்ததுக்கு அப்புறமா அந்த பேப்பரை விரித்து பார்க்குறோம். விரித்து பார்க்கும்போது இது போல் ஒரு வடிவம் இதில் வந்திருக்கு. இப்போ இந்த மடிப்புக்கு நேராக இருக்கிற இந்த கோடை அவங்களுக்கு நாம் காமிச்சுட்டு சுட்டி காட்டணும். இப்படி காமிக்கும்போது இந்த ஒரே போல் இந்த பக்கமும் கோட்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரே மாதிரியான வடிவம் பரவி இருக்கிறத பார்க்க சொல்கிறோம். இதுதான் இந்த நடுவில் வரக்கூடிய இந்த கோடு தான் இந்த படத்தினுடைய சமச்சீர் கோடு. இந்த பக்கத்தை ஒரே போல் ரெண்டு கூறு போடக்கூடிய கோடு, இதுக்கு பேர் தான் சமச்சீர் கோடு அப்படின்னு நாம் சொல்லி கொடுக்குறோம். இன்னொரு வெள்ளைத்தாளில் நான் கொஞ்சம் ரோஸ் கலர் மை வைக்கிறேன், பெயிண்ட். இதை வச்சுட்டு இப்போ இதை நான் நீல வாக்கில் மடிக்கிறேன். அதே போல் தான் நான் மடிக்கிறேன். மடிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த பேப்பரை நம்ம விரித்து பார்க்க சொல்கிறோம். விரித்து பார்க்கும்போது குட்டியாக இப்படி ஒரு வடிவம் கிடச்சிருக்குது. நம்ம வைக்கிற அந்த மையினுடைய அளவை பொறுத்து அந்த படங்கள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வேறு மாதிரி இருக்கலாம். இப்போவும் இந்த நடுவில் இருக்கிற இந்த கோடை நம்ம சுட்டி காமிச்சு இந்த படத்தை இந்த பின்பகுதி அகன்றும் மேலே குறுகியும் ஒரே போல் இருக்கிறத நம்ம சுட்டி காமிக்க சொல்லணும். இதில் வந்து ஒரே ஒரு சமச்சீர் கோடு மட்டும்தான் இடம்பெறுது அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஒரே உருவத்தில் வடிவத்தில் பல சமச்சீர் கோடுகள் இருக்கிறத இது மாதிரி ஒரு பூ போல் கரும்பலகையிலையோ அல்லது நோட்லேயோ அல்லது ஒரு வெள்ளத்தாள்லையோ நாம் மாணவர்களுக்கு போட்டு காமிக்கலாம். ஒரு வீணாக போன சார்ட்டில் கூட நாம் போட்டு காமிக்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு சமச்சீர் கோடும் இந்த வடிவத்தை சமமாக பிரிக்குது. எந்த கோடை எடுத்துக்கிட்டாலும் அது அதை ரெண்டு சமமாக பிரிக்கும். இந்த வடிவத்தை நம்ம சுற்றி சுற்றி அவங்களுக்கு காமிச்சு
இதில் பல சமச்சீர் கோடுகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் அவங்களுக்கு புரிய வைக்கலாம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த சமச்சீர் கோடுகளை இன்னும் மாணவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதில் 4 சமச்சீர் கோடுகள் இருக்கும். 1, 2, 3, 4. இது ஒவ்வொரு சமச்சீர் கோடையும் ஒவ்வொரு கலரில் உள்ளன் நூலில் இதில் லேசாக கம் போட்டுட்டு, இந்த இடத்துல நாம் ஒரு இவ்வளோ நீள நூலை வச்சு இந்த ஒரு கோட்டை ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறோம். ஒரு க்ரீன் கலரில் போடுறோம், அடுத்து ஒரு ப்ளூ கலரில் இன்னொரு ஒரு உள்ளன் நூலை இந்த கோட்டு மேலே கம் போட்டு ஒட்டுறோம். அடுத்து இதில் ஒரு ரெட் கலர், இதில் ஒரு வயலட் கலர், அப்படி 4 கலர்லையும் தனித்தனியாக நம்ம நூலை இந்த இடத்துல சென்டரில் அப்படி ஒட்டி காமிச்சோம் அப்படின்னா அந்த சமச்சீர் கோடுகளுடைய தன்மை அவங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த சமச்சீர் கோடுகளை சொல்லித்தரதுக்கு புத்தகத்தினுடைய பின்னிணைப்பில் சில படங்கள் கொடுத்துருந்தாங்க. அதை நான் இந்த மாதிரி கருப்பு சார்ட்டில் ஒட்டி இப்படி ஒரு துணைக்கருவியாக தயார் பண்ணியிருக்கிறேன். என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா, நமக்கு புத்தகத்துக்குள்ளே கொடுத்துருக்கிற படம் என்ன அப்படின்னா, ஒரு 4-5 படங்கள் கொடுத்துருந்தாங்க. இப்படி படம் இருக்குது. இந்த பட்டத்தை வந்து கட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கோடு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த பட்டத்தை ரெண்டாக பிரிக்குது. இதுக்கு நடுவில் ஒரு சமச்சீர் கோடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எடுத்த உடனே டக்குன்னு படத்தை மட்டும் காமிச்ச உடனே மாணவர்களுக்கு வந்து அதில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றும் இருக்காது. அதனால் அந்த படத்தை நான் முதல்ல க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருக்கிறேன். சர்ப்ரைஸாக பிள்ளைங்கக்கிட்ட எதையாவது ஒன்றை காமிச்சா அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதே அளவுக்கு சார்ட்டை வெட்டி இப்படி ரெண்டு பக்கமும் ஒட்டியிருக்கிறேன். அந்த பிட்டு சார்ட்டு தான், அதை ஒட்டிட்டு உள்ளுக்குள்ளே அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த படங்களை நான் ஒட்டியிருக்கிறேன். ஒட்டிட்டு ஒவ்வொன்றையும் எடுத்து நம்ம இதை விளக்கி சொல்லும்போது அது அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இதுதான் புத்தகத்தில் கொடுத்துருந்தது. இதுவும் அதே போல் நம்ம ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு குழந்தையும் திறந்து பாரு, உனக்கு என்ன படம் வந்திருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தலையாக கூப்பிட்டு கேட்கும்போது அந்த பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, நமக்கு என்ன இருக்குது, என்ன வடிவம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், ஆசைப்படுவாங்க. எல்லா குழந்தைங்களும் முன் வருவாங்க, இப்போ நம்மளும் போய் பார்க்கணும் செய்யணும் அப்படின்னு. இதில் வந்து ஒரு பூ போல் கொடுத்துருந்தது. இதை ஓப்பன் பண்ணி இதை நம்ம கட் பண்ணி அவங்களுக்கு நேராக நம்ம கட் பண்ணி காமிக்கணும். காமிச்சோம்னா இது ரெண்டும் ஒரே போல தான் இருக்குது. இந்த பக்கம் எப்படி இருக்கோ அதே போல தான் இந்த பக்கமும் இருக்குது. இந்த சமச்சீர் கோடு இந்த வடிவத்தை ரெண்டாக இப்படி பிரிக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது ஒரு வீடு, வீடு படம். இதுலேயும் இந்த இடத்துல இந்த டோருக்கு நேராக ஒரு கோடு கொடுத்துருக்குறாங்க. இதை கட் பண்ணி நம்ம இந்த படத்தை காமிக்கிறோம். அதே போல் இங்கே ஒரு வண்ணத்து பூச்சி. பெரும்பாலும் இந்த உயிர் பிராணிகள் எல்லாமே வந்து நம்ம இப்படி சமச்சீர் கோடு போட்டு பார்த்தோம்னா எல்லா உயிர் பிராணிகளும் இதில் அடங்கும். ஒரு மனிதனையே படத்தை கட் பண்ணோன்னா கண்ணுக்கு நேராக கால் வரைக்கும் கட் பண்ணும்போது வலது பாகம் இடது பாகம் ரெண்டும் ஒரே போல் தான் இருக்குது. அதே போல் எந்த ஒரு விலங்கையும் நமக்கு தலைக்கு நேராக ஒரு கோடு போட்டு வரைஞ்சி வெட்டி பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி சமச்சீர் கோடு தான். அதில் ஒரே ஒரு சமச்சீர் கோடு மட்டும் இருக்கும் இது போல். இது எல்லாத்தையுமே குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் நான் இப்படி கருப்பு சார்ட்டில் ஒட்டி இப்படி அதில் ஒரு ரோப் ஒன்றை போட்டு ஓரத்தில் எல்லாம் செல்லோ டேப் போட்டு, ஏன்னா இந்த கருப்பு சார்ட் வந்து கைப்பட்ட உடனே வேகமாக கிழிஞ்சிரும், டேமேஜ் ஆயிடுது, நமக்கு ஒரு 2 வருஷத்துக்காவது உதவணும்ல, அதுக்காக இப்படி ஓரமெல்லாம் வந்து செல்லோ டேப் போட்டு கட் பண்ணி இப்படி ஒரு ரோப் போட்டிருக்கிறேன். போட்டால் இது ஒரு ஆணியில் நம்ம தொங்க விட்டுறலாம். அடுத்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புள்ளி, கோடு, கோட்டுத்துண்டு மற்றும் கதிர் அறிமுகம் அதை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பெரிய அளவில் நமக்கு வந்து துணைக்கருவிகள் ஒன்றும் தேவைப்படலை, கரும்பலகையே போதுமானது. அதிலையும் நம்ம ஒரு கலர் சார்ட் பீஸை வச்சு கோடு அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையுமே விளக்கம் சொல்லிடுவோம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம வரையறை என்னன்னு சொல்லிடுவோம். ஆனால் அதை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக நம்ம அந்த இடத்துல கரும்பலகையை எஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னா கலர் சாக் யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அதனால் ஸ்கேல் வச்சு கலர் சாக் யூஸ் பண்ணி புள்ளினா என்ன, கோடுனா என்ன, கோட்டு துண்டுனா என்ன, கதிர்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துடலாம். அடுத்ததான் எதனாலே எதனாலே அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இது போல் பொருள்களை பயன்படுத்தி வடிவொற்றி வரைகிறதுக்கான பயிற்சி தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கியூபை வச்சு அதனுடைய ஓரத்துலேயே கோடு போட்டால்
சதுரம். இந்த மாதிரி பெட்டிகளை வச்சு போடும்போது செவ்வகம். உருளையை வச்சு போடுறது இது மாதிரி முக்கோணங்களை வச்சு அச்செடுக்கிற மாதிரி ஒரு வடிவத்தை அப்படியே வச்சுட்டு அதை சுற்றியிலும் கோடு போட்டு அந்த வடிவங்களை எடுக்க சொல்கிறது. இந்த பயிற்சி வந்து அதுகளுக்கு கொடுக்கலாம். அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கோணங்களின் வகைகள் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த தலைப்பை நம்ம வந்து பல துணைக்கருவிகளை பயன்படுத்தி அவங்கள நாம் புரிய வச்சுக்கலாம். ஒரு கடிகாரம் இருந்தால் கூட அந்த முட்களை நகர்த்தி 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 கோணங்களை கற்பிக்கலாம். மாணவர்களை இது போல் வரிசையில் செங்கோணமாக நிற்க வைக்கலாம், விரிகோணமாக நிற்க வைக்கலாம், குறுங்கோணமாக நிற்க வைக்கலாம், நேர்கோணமாக நிற்க வைக்கலாம். இப்படி நம்முடைய இது வகுப்பறை சூழலை நாம் பயன்படுத்திக்கிறோம். அடுத்து ஒவ்வொரு குழந்தையாக கூப்பிட்டு ஒவ்வொரு குழந்தையினுடைய உடல் உறுப்புகளையும் நாம் கொஞ்சம் கையை தூக்க மடக்க காலை நீட்ட மடக்க அந்த மாதிரி செய்ய வச்சு அதில் ஏற்படக்கூடிய கோணங்களை வந்து சொல்லி காமிக்கலாம். இது பிள்ளைங்களையே நேரடியாக நம்ம கூப்பிட்டு வச்சு தொட்டு பார்த்து கையை நீட்டு மடக்கு அசை அப்படி நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாயிடுவாங்க. சொல்கிறது நம்ம உடம்புலையே எத்தனை கோணம் வருது, எங்கேயெல்லாம் எப்படிலாம் இருக்குன்னா அவங்களே மடக்கி மடக்கி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பிள்ளைங்களையும் கூப்பிட்டு முன்னால் நிற்க வச்சு அந்த கோணம் கையை நீட்டும்போது உயர்த்தும்போது மடக்கும்போது முழங்கைக்கிட்ட ஏற்படக்கூடிய கோணம், மணிக்கட்டுக்கிட்ட ஏற்படக்கூடிய கோணம், ஷோல்டர்கிட்ட ஏற்படக்கூடியது, முழங்காலை பின்னோக்கி நம்ம மடக்கும்போது என்ன கோணம் ஏற்படுது, நம்ம நடக்கும்போது நேராக நிற்கும்போதே நம்முடைய பாதமும் நம்முடைய கால் எலும்பும் என்ன மாதிரியான கோணத்தை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம் அவங்களுக்கு சொல்லி காமிக்கலாம். இதை இன்னும் கலர்ஃபுல்லாக ஒரு விளையாட்டாக மாணவர்களையே செய்ய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி ஒரு ஐடியா அவங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு வேஸ்டான ஒரு இன்விடேஷன் கார்டு, இதில் இந்த மாதிரி நம்ம பாகைமானியோடைய வடிவத்தை இதில் நம்ம வரைஞ்சிட்டு இப்போ இது செங்கோணம் முக்கோணம் அப்படின்னா எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கோடு மட்டும் போட்டு கொடுத்துட்டு ஏன்னா நம்ம அந்த ஒவ்வொரு கோணத்தையும் விளக்கி சொல்லிட்டோம். இப்போ அவங்களுக்கு இந்த இது மாதிரி நீனு அடுக்கு அப்படின்னு சொன்னோம்னா தெர்மாக்குள் பாலு அல்லது ஜமுக்கி அல்லது ஏதாவது ஸ்டோனு அப்படி ஏதாவது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அவங்கள இந்த மாதிரி ஒட்ட வைக்கலாம். இப்படி அவங்களுக்கு பார்க்கும்போது அந்த வடிவம் அவங்களுக்கு நல்லா ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் குறுங்கோணம் அவங்களையே இந்த மாதிரி கோடுகளை போட சொல்லலாம். நீ இதில் குறுங்கோணம் கோடு போடு, இதில் விரிகோணத்துக்கு நீ கோடு போடு. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு 4 குழந்தைக்கும் இந்த வேலையை கொடுக்கலாம். செஞ்சுட்டு இதில் நீ அந்த மாதிரி பால் அடுக்கு அப்படின்னா அவங்க இதோட இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. அதே போல் தான் நான் இன்னொன்று செஞ்சுருக்கிறேன். இதான் இந்த வேஸ்ட்டாக போகிற அந்த ஜிகினா ஷீட் தான். இதில் அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம் நேர்கோணம்னா என்ன, அது என்ன அளவில் இருக்கும், அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒன்று கொடுத்துட்டு அதே போல் அவங்கக்கிட்ட இந்த ஐஸ் ஸ்டிக்கில் கலர் பண்ணியிருக்கிறேன், பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த கோணத்தை நீயாக உருவாக்கு, இதை பார்த்துக்கிட்டே செய் அப்படின்னு சொல்லிட்டு கம் அவங்க கையில் கொடுத்துட்டோன்னா அவங்க அதை ஒட்டி அந்த கோணத்தை உருவாக்கிடுவாங்க. அதே போல் இங்கே குறுங்கோணம் நம்ம ஒட்டி காமிச்சிருக்கோம், அதனுடைய அளவுகள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். இதே போல் ஐஸ் ஸ்டிக்கில் நீ செய்ய அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கடுத்தது செங்கோணம், செங்கோணத்தினுடைய படத்தையும் அவங்க பார்க்குறாங்க, ஏற்கனவே பார்த்துட்டாங்க. இப்போ இதில் பார்த்துட்டு அதே போல் அந்த ஐஸ் ஸ்டிக்கை வச்சு இங்கே ஒரு செங்கோணம், இது மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம வேலை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கருத்து நல்லா உள்வாங்கிடுறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து விரிகோணம் இப்படி காமிச்சிட்றோம், அந்த அளவுகளை சொல்லி கொடுத்துட்றோம், அதுக்கப்புறமா இந்த மாதிரி அவங்கள வைக்க சொல்கிறோம். இதை வந்து அவங்களுக்கு செயல்முறையாக நம்ம கொடுக்கலாம். நீயே இது மாதிரி செய்ய, வீட்டில் கூட இது மாதிரி நீ செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் திட்டமாக கூட நம்ம கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஐடியா தான் இது, இப்படி செஞ்சால் அது ஒரு செயல் திட்டமாகும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை தயார் பண்ணியிருக்கிறேன். இப்போ கடிகாரங்களை கொண்டு நாம் இந்த கோணங்களை சொல்லி கொடுக்கலான்னு சொன்னோம் இல்லையா, அது நம்ம நேரடியாக சுவர் கடிகாரத்தையே எடுத்து அந்த முள்ளை நம்ம நகர்த்தி ஒவ்வொரு நம்பர்கிட்டையாக நம்ம மாற்றி மாற்றி வச்சு எந்த மாதிரியான கோணம் இந்த இடத்துல இந்த மணிக்கு என்ன மாதிரியான கோணம் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க சொல்லலாம். அல்லது அதே மாதிரி இந்த மாதிரி நமக்கு பின் இணைப்பில் கொடுத்துருந்த துணைக்கருவி தான் இது, அதை வெட்டி நான் இப்படி ஒரு ஃப்ளாஷ் கார்டில் ஒட்டியிருக்கிறேன். இப்போ இது நேர்கோணம், இந்த கரெக்டாக இந்த 6 மணி இந்த 1 மணிக்கு மட்டும்தான் நேர்கோணம், ஒரே ஒரு நேர்கோணம் தான் இந்த கடிகாரத்தில் அமையும், மற்றதெல்லாம் வேறு வேறு கோணங்களாக போயிடும். இதில் நேர்கோணம். அதே போல் இந்த செங்கோணம் வந்து
ரெண்டு உருவாகும். சரியாக 9 மணிக்கு ஒரு செங்கோணம் உருவாகும், அதே போல் 3 மணிக்கு ஒரு செங்கோணம் உருவாகும் அப்படிங்கிறத நாம் இந்த ஃப்ளாஷ் கார்டில் சொல்லித்தரலாம். அதுபோல் விரிகோணம் அது எப்படி இருக்கும், இதில் பல விரிகோணங்கள் நாம் உருவாக்கி காட்டலாம். அதெல்லாம் வந்து நம்ம கடிகாரத்தினுடைய முள்ளை வச்சு செய்ய வைக்கலாம். இப்போ இந்த கடிகாரம் காட்டும் மணி என்ன, இந்த மணி அமைக்கக்கூடிய கோணம் என்ன அப்படின்னு நம்ம உங்களுக்கு கேட்டு புரிய வச்சுக்கலாம். அதே போல் இது குறுங்கோணம், குறுங்கோணமும் அதே மாதிரி நிறையா குறுங்கோணங்கள் கடிகாரத்தில் ஏற்படுத்த முடியும். அந்த மணியையும் அந்த குறுங்கோணத்தையும் நம்ம வந்து குழந்தைங்களை கண்டுபிடிச்சு சொல்ல சொல்லணும். ஓகே வியூவர்ஸ், வடிவியல் அப்படிங்கிற கணித பாடத்துக்குரிய துணைக்கருவிகளை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.